வீரவாகை கல்வி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது உலகத்தில் நம்ப முடியாத ஆனால் நம்பியே ஆக வேண்டிய ஒரு இனிய நிகழ்வுகளை நாம் இன்று ஒவ்வொரு நிகழ்வாக நாம் பார்க்கலாம் என்று நாம் பார்க்க இருப்பது உலகமே மறந்த நிலவில் கடைசியாக கால் பதித்தது யார் என்பதை நாம் மறந்து இருக்கின்றோம் ஆனால் நிலவில் கால்பதித்தது முதன் முதலில் யார் என்று கேட்டால் அனைவரும் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் கடைசியாக சந்திரனில் கால் பதித்தவர் யார் என்று கேட்டால் அவர் ஜியோன் செர்மான் என்கின்ற விஞ்ஞானி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலே நாசாவிற்கு வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே அப்பல்லோ மிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த விண்வெளி பயணத்தில் அவர் புறப்பட்டு சென்று ஃபர்ஸ்ட் கமாண்டர் என்ற அந்தஸ்தோடு அவர் விண்வெளி பயணம் மேற்கொண்டு கால் தடம் பதிக்கின்றார் விண்வெளியில் சந்திரனில் கால் கால்பதித்த மூன்றாம் நபர் முதல் நபர் நீல் ஆம்ஸ்டாங் அவரோடு சென்ற ஆல்ட்ரின் இரண்டாவது நபர் இவர் மூன்றாவது நபர் சற்றேரக்கூடிய முதன்முதலில் கால்பதித்த இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு சுமார் ஐம்பது ஆண்டுகளை கடந்து விட்டது ஜியோன் செர்மானை தவிர அதற்கு பிறகு யாரும் இந்த முயற்சியில் பங்கு பங்கு பெறவில்லை வேறு எந்த நாடும் சந்திரனுக்கு விண்கலனை அனுப்பவில்லை இது ஜியோன் செர்மான் சென்ற பிறகு முத முதலில் காலடி வைத்த பிறகு ஒரு இனிமையான பாடலை பாடிக்கொண்டு சந்திரனிலே ஆராய்ச்சியை செய்கின்றார் அந்த ஆராய்ச்சியின் மூலம் மண் அங்கிருக்கக்கூடிய பாறைகள் வித்தியாசமாக கிடைத்த ஆரஞ்சு கலர் வடிவிலான அந்த பாறையினுடைய துகள்களையும் அவர் எடுத்து வருகின்றார் ஆக ஜியோன் சர்மா இவர் ஜியோன் சர்மாவுக்கும் நீல் ஆம்சாங்க்கும் ஒரு ஒற்றுமை உண்டு இரண்டு பேருமே ஒரே பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்றவர்கள் அதாவது அமெரிக்காவின் பற்று பல்கலைக்கழகத்திலிருந்து இரண்டு பேரும் படித்து பட்டங்களை பெற்றவர்கள் ஆக இரு இருவருமே அமெரிக்கர் நம்முடைய இது ஜியோன் செர்மான் ஆனவர் முதன் முதலிலே ஜெமினி நைன் ஏ 10 டென் அண்ட் அப்பல்லோ செவன்டீன் என்கின்ற மூணு மிஷனிலும் பங்கேற்றவர் ரெண்டு முறை போறாருங்க ஆனால் ரெண்டு முறையும் அவர் கமாண்டிங் பொறுப்பில் இல்லை அதனால் விண்கலத்தில் போறாரு வந்துடுறார் ஆனால் மூன்றாம் முறையாக அப்போலோ மிஷனில் செல்கின்ற பொழுது அவர் கமாண்டிங் ஆஃபீஸராக முதல் கமாண்டிங் ஆஃபீஸராக கட்டளையிடும் அலுவலராக இருந்து செயல்பட்டு அவர் நிலவிலே காலடி வைக்கின்றார் அப்படி நிலவிலே காலடி வைத்து மாதிரிகளை எடுத்து வந்து புறப்படுவதற்கு முன் அந்த நிலவிலே உள்ள டாரஸ் லிட்ரோ என்கின்ற பள்ளத்தாக்கிலிருந்து அந்த பெயர் நிலவிலே இருக்கக்கூடிய பெயர் டாரஸ் லிட்ரோவிலிருந்து அவர் புறப்படுகின்ற பொழுது அவர் நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை கூறுகிறார் நாங்கள் ஆய்வு பணியை முடித்துவிட்டு திரும்ப கீழே இறங்கப் போகின்றோம் கடவுளினுடைய கருணையும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய அமைதியும் எங்களுக்கு ஒத்துழைக்குமானால் நாங்கள் கண்டிப்பாக பத்திரமாக இந்த டாரஸ் லிட்ரோ என்ற பள்ளத்தாக்கிலிருந்து நாங்கள் திரும்புகின்றோம் நாங்கள் எப்படி சென்றோமோ அதே வகையிலேயே நாங்கள் கீழே திரும்புகின்றோம் மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் போக வேண்டும் அதே போன்று மூன்று லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் கீழே இறங்க வேண்டும் சற்றப்போ ஏழு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஆகிறது அவர்கள் அவர் நம்முடைய செர்மான் போன பிறகு அங்கே ஒரு முக்கியமான தன்னுடைய மகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவருடைய பெயரை விட்டு வருகின்றார் அந்த அவருடைய மகளுடைய இனிஷியல்ஸ் டிடிசி டிடிசி என்கின்ற மூன்று எழுத்துக்களை உள்ள மண்ணிலே பதிவு செய்துட்டு செய்துவிட்டு வந்திருக்கின்றார் இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அங்கு நிலைத்து இருக்கும் என்பது அறிஞர்களுடைய கருத்து இவருடைய கடைசி காலம் வரை விண்வெளி ஆய்விலே தன்னை கொண்டு மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர் ஜியோன் சர்மான் அவர் தன்னுடைய லாஸ்ட் மேன் ஆஃப் ஆன் த மூன் என்கின்ற நூலிலே பல்வேறு தகவல்களை அவர் தெரிவித்துள்ளார் ஆக முதல் நபராக நீல் சாங் சென்றாலும் கடைசியாக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக யாரும் அவருடைய சாதனையை முறியடிக்காத வகையிலே கடைசியாக சந்திரனில் கால் வைத்த நபர் ஜியோன் செர்மான் என்கின்ற பெயரை நாம் நினைவில் கொள்வோம் அடுத்த தகவல் அடுத்த பதிவில் நன்றி நண்பர்களே